Hello everyone, welcome to Acast Cloud. இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னா, ஆப் சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் சர்வீஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆப் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அஸ்யூர் ஆப் சர்வீஸ் இஸ் எ ஃபுல்லி மேனேஜ்டு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் ஃபார் பில்டிங் வெப் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அண்ட் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மேனேஜ்டு. இது மேனேஜ் பண்ண நமக்கு மேனேஜ்மெண்ட் சைடில் எந்த ஒரு டென்ஷனும் தேவையில்லை. ஸோ இது எல்லாமே மேனேஜ்டு பை அஸ்யூர். ஓகே, ஸோ ஃபுல்லி மேனேஜ்டு வெப் ஹோஸ்டிங். நம்ம ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பார்த்துருப்போம், ஸோ அது மாதிரி தான். ஸோ இது வந்து ஃபுல்லி மேனேஜ்டு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ். ஸோ நம்ம என்னென்ன வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன், ஸோ ஃபார் பில்டிங் வெப் அப்ளிகேஷன் வெப் சர்வீசஸ் அண்ட் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாத்துக்குமே நமக்கு அஸ்யூர் ஆப் சர்வீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது, த சர்வீஸ் ஆஃபர்ஸ் எ ரேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் டு மீட் த நீட் ஆஃப் எனி அப்ளிகேஷன் ஃப்ரம் ஸ்மால் வெப்சைட்ஸ் டு குளோபலி ஸ்கேல்டு வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அஸ்யூர் நிறைய ரேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சின்ன வெப்சைட்ஸ்லேருந்து பெரிய வெப்சைட், குளோபல்லாக இருக்க வெப்சைட்ஸுக்கு கூட நம்மளோட அந்த சர்வீசஸ்லாம் ரொம்ப போதுமானதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வெப் ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் ஆப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆப் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப், உங்களோட வெப் ஆப் நேம், நான் இப்போ 3-1 கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிஷ் டைப், ஸோ நான் கோடா டைப் கொடுக்குறேன்னா இல்லை டாக்கர், நான் டாக்கர் கண்டெய்னரை தான் கொடுக்குறேன். ஸோ கோடு கொடுக்கும் போது நிறைய பேருக்கு சிஎல்ஐ தெரியாது, ஸோ அதனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் நான் லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஜியன் நான் ஈஸ்ட் யூஎஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பிளான்ஸ். ஸோ நமக்கு எனக்கு ஆல்ரெடி இருக்க எந்த பிளான் வேணும்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு பிளான் க்ரியேட் ஆகிருக்கு டீஃபால்ட்டாக, ஸோ அதே இருக்கட்டும். ஸோ இப்போது எஸ்கேயூ அண்ட் சைஸ், இப்போ நான் சைஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வெப் ஆப்போடைய சைஸ்க்கு நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன், P1V3. ஸோ P1V3 செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டாக்கர் டிஃபால்ட்டை விட்டுறேன், மானிட்டரிங் டிஃபால்ட், டேக்ஸ் டிஃபால்ட், நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ப்ளஸ் க்ரியேட். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் கிளிக் பண்ணிட்டால் நம்மளோட வெப் ஆப் க்ரியேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப் ஆப்பு க்ரியேட் பண்ணுறதே ரொம்பவே ஈஸியாக ஆகிடுது. ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி வெப் ஆப் க்ரியேட் பண்ணுவோங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.